இஸ்ரேலில் சுவிசேஷ எதிர்ப்பு மசோதா நிறைவேற்றம். இஸ்ரேலில் சுவிசேஷத்தை சட்டவிரோதமாக்கப்பட்டது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்தார். நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வலைப்பதிவின் மூலம், குறுஞ்செய்தியின் வாயிலாக, மின்னஞ்சல் மூலமாக யாராவது நற்செய்தியை அறிவித்து மதம் மாற்றினால் 1 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படும். சிறார்களை மதம் மாற்றினால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் அறிவித்தார். இஸ்ரேலில் மத சுதந்திரத்திற்கு எதிராக இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டதால் கிறிஸ்தவ உலகமே ஸ்தம்பித்தது. இஸ்ரேல் பிரதமர் கிறிஸ்தவ சுவிசேஷத்தை தாக்குவது ஏன் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இந்தியாவிலும் விரைவில் மதமாற்ற தடைச்சட்டம் வரலாம் என்று மக்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். பிரியமானவர்களே, எச்சரிக்கை! இஸ்ரேல் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாம் யாவரும் அறிந்த வண்ணம் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆண்டவராகிய இயேசுவின் வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது.